எனக்கு அவரோட உயிர் தான் முக்கியம். ஏன்னா நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா என் ஊருக்குள்ள ஒரு நாலு பேத்துக்கு தான் என்னால் உதவி பண்ண முடியும். அவர் நல்லா இருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கு எல்லாத்தையுமே உதவி பண்ண முடியும். அந்த வகையில் என் உசுர கொடுக்கறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். எப்போ எந்த நேரத்தில் வேணாலும் என்னை கூப்பிட்டாலும் நான் போய் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். கேப்டனை பிடிக்காதவங்கன்றது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே யாரும் இருக்க மாட்டாங்க. தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்கள வந்து பூர்ண குணமடைஞ்சு சீக்கிரம் வரணும், மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யணும், நம்ம இறைவனை வந்து வேண்டிக்கிறோம். இப்போ கேப்டனை வந்து உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். கேப்டனை பிடிக்காதவங்கன்றது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் எல்லா இடத்துலையுமே அவர் எப்பேற்பட்டவர் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் கேப்டனை பிடிக்காத ஆளுன்றலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு அவர் மேலே அளவு கடந்த ஒரு பாசம் இருக்குது. அதுக்கு மேலே அவருக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற லெவலுக்கு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் இந்த நாட்டு மக்களுக்கு பண்ண உதவி அவ்வளோ இருக்குது. அவர் செஞ்ச நன்றியும் சரி எல்லாமே மக்களுக்காக மட்டுமே அவரோட காசு மொத்தத்தையும் அழிச்சவர் அவர். இந்த கொரோனா டைம்லேயும் வந்து தான் சொந்த இடத்துலையே வந்து இறந்து போனவங்களாம் புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்தது ஒரு பெரிய மனசு. அந்த மனசு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு வரல, எதிர்கட்சியில் இருந்தவங்களுக்கு வரல, யாருக்குமே வரல, அது இவருக்கு மட்டும்தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர்த்துக்கு ஃப்ரீயாக அவர் காலேஜில் சீட்டு கொடுத்து படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கிறாரு. இன்றைக்கி அவர் இந்த நிலமையில் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. அவர் பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களோட மனைவி எங்களோட அன்னியார் வந்து கட்சியில் இருக்கவங்களையும் விட்டு கொடுக்க முடியாமல் அவர் தலைவரையும் விட்டு கொடுக்க முடியாமல் ரெண்டு பக்கமும் பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதில் அவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. அவர் செஞ்ச உதவிக்கும் நன்றிக்கும் தலைவருக்கு எதுவும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கள் அன்னியார் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க, எதுவும் அவருக்கு நார்மல் செக்கப் தான், வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தும் அவருக்கு வேறு எதுவும் ஆகாது, அவர் செஞ்ச தர்மம் வந்து அவரை காப்பாற்றும். அதை தாண்டி அவருக்கு ஏதேனும் உடல் உறுப்புகள் எதுவும் தேவைப்பட்டாலும் என் வீட்டில் வந்து நாங்கள் அஞ்சு பேர், என் ஒருத்தன் உசுறு போனாலும் நாலு பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு எங்கள் குடும்பம் மெயின்டைன் ஆகிக்கும். என் உசுரை கொடுக்கறத பற்றி நான் எந்த ஒரு கவலையுமே படலை. எனக்கு அவரோட உயிர் தான் முக்கியம். ஏன்னா நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா என் ஊருக்குள்ள ஒரு நாலு பேத்துக்கு தான் என்னால் உதவி பண்ண முடியும். அவர் நல்லா இருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கு எல்லாத்தையுமே உதவி பண்ண முடியும். அந்த வகையில் என் உசுரை கொடுக்கறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். எப்போ எந்த நேரத்தில் வேணாலும் என்னை கூப்பிட்டாலும் நான் போய் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போ நம்ம முன்னாடி இருந்த கேப்டன் இப்போ இருந்திருந்தா இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிக்கு அவருடைய பதிலெலாம் எந்த மாதிரி இருந்திருக்கும்? அவர் நல்லா இருந்தார் அப்படின்னா ஆட்சி அவரோட கையில் தான் இருந்திருக்கும் இந்நேரத்துக்கு. சப்போஸ் அதை மீறி எதிர்கட்சியாக வந்திருந்தாலும் ஆளுங்கட்சி இவ்வளோ கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது, அந்த தைரியமும் யாருக்கும் இருந்திருக்காது. பண்ணியிருந்தாலே இறங்கி இவர் கேட்டிருந்திருப்பார். தலைவர் எதிர்கட்சியாக உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஊழல் செய்யணும்னா ஒரு பயம் இருக்கும், எப்படி இவர் வந்து கேட்பாருன்றது. அவர் நல்லா இருந்தாருன்னா அவர் தான் இன்றைக்கி ஆட்சியில் இருந்திருப்பார். அவரோட உடல்நிலை சரியில்லை, அதனால் அவருக்கு அந்த நிலைமை ஆயிடுச்சு. இருந்தாலும் அவரோட பங்கை அவங்க அன்னியார் வந்து எடுத்து பண்ணுறாங்க. இன்றைக்கி இல்லைனாலும் வருங்காலத்தில் கண்டிப்பாக எங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை வந்து அவங்களை வந்து மக்கள் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லபடியாக அமையும். அப்படி இல்லைன்னா இந்த கால இப்போ நடக்கிற ஆட்சியில் எவ்வளோ கொடுமை நடக்குது, கொள்ளை ஊழல் இது எல்லாமே திமுக ஆட்சியில் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். ஆட்சி மாற்றம்ன்றது ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் இருக்கக்கூடாது, அதை தாண்டி இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் வரணும். எங்களுக்கு வாய்ப்பு அளித்தாலும் சரி, எங்களை தாண்டி வேற ஆளுக்கு வாய்ப்பு அளித்தாலும் சரி, ஆனால் ஏடிஎம்கேவுக்கோ டிஎம்கேவுக்கோ இனிமேல் வாய்ப்பு அளிக்கிறது மக்களுக்கு நல்லதாக எனக்கு தோணலை. அதை 40 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆட்சி வேணும் அப்படின்னா அவங்க அடுத்த ஆள் கையில் தான் கொடுக்கணும். கேப்டன் நல்லா இருந்தால் அவர் வந்து பேசினா தான் வந்து நாங்கள் ஆட்சி கொடுப்போம், ஓட்டு போடுவோம், அவர் தான் நல்லா பண்ணுவாருலாம் கிடையாது. அவருக்கு ஈக்குவலாக தான் அவங்க அன்னியாரும் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாமே கேப்டனோட வளர்ப்பு தான். நாங்களும் வந்து எதுவும் தப்பான விஷயத்துக்கு போகிறதெல்லாம் இன்ன வரைக்கும் நியூஸ் எதுவும் வந்தது கிடையாது. அவர் என்ன கேப்டன் வந்து மக்களுக்காக பண்ணாத ஒரு 3-4 விஷயம்னா ஊழல், திருட்டு, கொள்ளை, கொலை இதை மட்டும்தான் மக்களுக்காக பண்ணலை. ஏன்னா இதெல்லாம் கெட்டது, மித்த எல்லா நல்லதையுமே பண்ணியிருக்கிறாரு. அதனால் வருங்காலத்தில் வாய்ப்பு அளிக்கும் போது கண்டிப்பாக டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தாண்டி மற்ற கட்சிக்கு வாய்ப்பு அளிங்க. எங்கள் கட்சிக்கு வாய்ப்பு அளித்தாலும் நாங்கள் எப்படி ஆட்சி பண்ணுவோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் எங்கள் தலைவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, மற்ற கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கே இனிமேல் ஆதரிக்காருங்கன்னு சொல்லிக்கிறேன்.
அவரோட தர்மம் கண்டிப்பாக வெல்லும், அவர் மீண்டு வருவார். அதுக்காக நாங்கள் எல்லாமே பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கோம்.